ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஃபேமிலி. நம்ம இப்போ வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உருளைக்கிழங்கு காண்டா தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ உருளைக்கிழங்கை அவிச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்களுக்கு உருளைக்கிழங்கு காண்டாவை ரெடி பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ஸ் காட்டுறேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, ஆயில், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கடுகு, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். நான் இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கணும். எனக்கு இப்போ காரம் அதிகமாக தேவைப்படுறதுனால நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அதிகமாக அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுப்போம், அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு இதில் போட்டுடுறேன். இதை நல்லா கிளறி விட்டுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஹீட் ஆகட்டும். இப்போ கடாயை ஹீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தாளிக்கு எடுத்து வச்சுருந்து கருவேப்பிலை கடுகு போட்டுடலாம். இப்போ நம்ம பெரட்டி வச்சுருந்த உருளைக்கிழங்கு போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 5 நிமிஷம் இப்படியே வந்து தண்ணியெலாம் நல்லா ஒத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான உருளைக்கிழங்கு காண்டா ரெடி. இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாவ், செம்ம டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபோர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.